இது என்னண்டே எனக்கே தெரியாது. இது வரைக்கும் எனக்கு தெரியல. நானே இங்கே தான் சுற்றி பார்க்குறேன். யூனிவர்சிட்டியே சென்னை இருந்த கோயில். ஸோ இதுதான் நான் படிக்கிற யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டி. நல்லா இதுனா இன்றைக்கி நான் ஒரு ஏர்லியாகவே எழும்பிட்டேன். எழும்பிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டடி பண்ணிவிட்டு, ஏன்னா நான் எக்ஸாமுக்கு வந்து டெய்லி வந்து இப்போ படித்து ஒரு 2 weeks வந்து நான் கொஞ்சம் ஹார்டாக வந்து படித்தேன்னா அதனால தான் வந்து எக்ஸாம் கொஞ்சம் செஞ்சேன். ஸோ இப்போ நான் அதே பழக்கத்தை வந்து விட்டுறக்கூடாதேன்னு சொல்லிவிட்டு டெய்லி வந்து ஒரு 1 hour இல்லாட்டி ஒரு 1/2 hour மட்டுமே ஒரு சிம்பிளாக ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு தான் ஒரு பிளான். இனி வந்து ஃப்ரீ தான், ஈவினிங் மட்டும்தான் நான் ஒர்க்குக்கு போகணும், 5 to 11 மட்டும். ஸோ அந்த டைமெல்லாம் நான் வந்து அதுக்கு முன்னே டைம்லாம் நான் சும்மா தான் நினைப்பேன். ஸோ நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு குளிச்சுட்டு அதே மாதிரி டக்குன்னு போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு எப்படி வந்து யூனிவர்சிட்டி என்வாயன்மெண்ட்டில் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரியா, இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஸோ இப்போ தான் புதுசாக சேனலுக்கு வாரீங்க யாரா சரின்னு சொன்னால், என் வீடியோஸில் வந்து யூனிவர்சிட்டி பற்றியான டீட்டெயில்ஸு, மற்றது யூனிவர்சிட்டி வ்ளாக்கு, எப்படி என் எக்ஸ்பீரியன்ஸ் போகுது அதை பற்றி சொல்லுவேன். மற்றது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஒர்க் அவுட் வீடியோஸ் போடுவேன், ஃபிட்னஸை பற்றி சில நேரம் சொல்லுவேன். அதுதான் என்னோட சேனல் பர்பஸ் வந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஜாயின் ஆகி கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம ஒரு 2000 பேரை நான் வந்து சம்பாதிக்க போகிறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு பெருசாக வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர் இல்லைன்றதுலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ எனக்கு ஈக்கிற ஒரு 10 பேர் இருந்தாலும் நான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுவேன். ஸோ மறக்காமல் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் நான் வந்து சர்ப்ரைஸாக உங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சரி ஒரு நல்ல கண்டென்ட் வந்து இனி வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு கட்டாயம் வந்து தருவேன். ஸோ மஸ்ட்லி வாட்ச் அண்ட் வீடியோஸ் அவ்வளோதான். ஸோ நான் ரெக்கார்ட் முடிச்சுட்டு வரேன். என் ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கிறதால நான் வந்து டக்கு டக்குன்னு கழிச்சிக்கிட்டிருக்கிறேன். ஸோ நான் வந்து ரெக்கார்ட் முடிச்சுட்டு வரேன். ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ குளிச்சாச்சு. இப்போ வந்து போயிட்டு இப்போ வந்து நான் வந்து குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் கழுவி போட்டு போகிறதுக்குள்ளே 12:10 ஆகிட்டு. ஸோ இது வந்து லஞ்ச் டைம் ஆகிட்டு, மார்னிங் வந்து சாப்பிடலாம் போயிட்டு. ஸோ நம்ம வந்து போயிட்டு ஃபஸ்ட்டுக்கு யூனிவர்சிட்டி போயிட்டு நாங்களெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்சை சாப்பிடுவோம். ஓகே என்ன வெயில், ஜஃப்னாவில் சரியான வெயில். இங்கே மற்ற இடத்துலலாம் மழை பெய்யுது, இங்கே மட்டும் மழை பெய்ய மாட்டேங்குது. ஏன்னா தெரியல, சரியாக உச்சியில் நிற்கிது வெயில். தண்ணி பிரச்சனை, யூனிவர்சிட்டியில் தண்ணி சரியில்லைங்க. தண்ணி வந்து இது என்னது குளோரின் சரியான ஒருக்கா வந்து நான் எடுத்துகிட்டு வந்து சுடு தண்ணியில் வச்சா அப்படியே வந்து ஃபுல்லாக குளோரின். ஸோ பார்த்தேன் அதெல்லாம் குடிக்கலாது. அதோட தான் நான் வந்து நான் வேலை செய்கிற இடத்துலையே வந்து ஃபில்டர் தண்ணி தான். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி இதாகி தான் கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு போத்தலில் நிறைய போத்தல், இன்றைக்கி தான் பழைய போத்தலெல்லாம் வந்து ஒரு 50-60 எல்லாத்தையும் கட்டி வச்சேன். ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ தான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். நம்ம வந்து இதில் என்னது இந்த போத்தலில் ஃபில்டர் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து 2 வழியால் போகலாம். ஒன்று இந்த பலாலி ரோட்டில் போகிற ரோட், இங்கிட்டு இருந்து போனால் ஜஃப்னாக்கு டவுனுக்கு போகிற ரோட், இதுலேருந்து போகலாம். அப்படி இல்லாட்டி பின்னுக்கால மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி ரோட்டால் போகலாம். இது நேராக வந்து அப்படியே ஜஃப்னா டவுனுக்கு போகும். ஸோ இப்போ இதுதான் வந்து யூனிவர்சிட்டி ரோட். இதுதான் சார் பொன்னம்பலை ரோட், இதுதான் யூனிவர்சிட்டி ரோட். இதில் தான் யூனிவர்சிட்டி மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. சரி, நம்ம இப்படியே போனோமா போவோம்.
இப்போ இது தாங்க யூனிவர்சிட்டி முன் என்ட்ரன்ஸு. இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய மரங்கள் வச்சு இந்த இடம் அப்படியே இருக்கும். ஸோ இது தான் வந்து இது பின் சைட் யூனிவர்சிட்டியில். சரியா, வந்துட்டு தர்பார் இதெல்லாம் இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு என்னமோ எடுத்துக்கிட்டீங்க. ஸோ கேமரா வந்து ஆடுது, ஒழுங்கான ஒரு கிளியர் இல்லை. இங்கிட்ட பக்கம் வந்து அப்படியே ஸ்டாப், அதோட அவ்வளோ முடியுது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இதுதான் வெளிப்புறம் ரைட்டா, இதுதான் யூனிவர்சிட்டி ரோட் சார். பொன்னம்பலை அந்த ரோட்டில் வெளிப்பக்கம் யூனிவர்சிட்டியில். இது வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ், இதுதான் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஓகே, இதால் போகலாம். பட் இங்கே கேட் மூடிக்குது. இந்த இடம் நல்லா இருக்கும், நல்லா ஹைக்கும், நிறைய மரங்கள் நிறைய இது. சும்மா இந்த இடமே செம்ம கூல் ஆகிக்கும். சரியா, நான் அப்படியே போகும். யூனிட்டில் நம்ம அப்படியே போகிறோம். சரியா, இப்போ இதுதான் யூனிட்ஸ் போவோம். இது முன்னாண்டே எனக்கே தெரியாது இது வரைக்கும். சரியா, நான் சும்மா பைசிக்கிள் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது சேர்ப்போம் நம்மளை அவர்ற வழியே. இது வந்து நிறைய மரங்கள் இருக்குது, செம்ம அழகாயிங்க இந்த இடம். இது ஆடிட்டோரியம், லைப்ரரி எல்லாம் அப்படியே இருக்குது. இங்கிட்ட அப்படியே இது என்னன்னு தெரியல, நானும் போனதில்லை இது வரைக்கும். இது வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், அதுதான் இது. மற்றது இப்போ பாருங்கள் வேறு வழிக்கு. ஸோ இதுதான் நான் படிக்கிற யூனிவர்சிட்டி. ஸோ என்ன விஷயம்னா, இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால பெருசாக இல்லை. இது வந்து கலைப்பீடம், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ். இதுதான் கலைப்பீடம் வந்து பாருங்க, இதுதான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ். இங்கிட்ட பக்கம் தான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஆர்ட்ஸை இதால் போகலாமான்னு தெரில. நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக போவோம். சரியா, நான் உங்களுக்கு ஆர்ட்ஸையும் காட்டுறேன், எல்லாத்தையும் காட்டுறேன்ண்ணா. இது என்னன்னு தெரில. இதுதான் ஆடிட்டோரியம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு நடந்த இங்கே பைசிக்கிளை போகிறோம். இதில் தான் நம்ம வந்து எங்களுக்கு ஓரியன்டேஷன் நடந்துச்சு. ஸோ நம்ம இதால் அப்படி உள்ளே போயிட்டு பார்ப்போம். என்னன்னு பார்ப்போம். கலாநிதி இந்திரியின் தொழிலியல் அருங்காட்சியகம். நல்லா இதுதானே. ஓகே, நம்ம வந்து இங்கே ஒரு ஃபோட்டோன்னு அடிச்சுக்கிட்டால் நல்லா இருக்கும். ஓ, இது என்ன ரோல், இதெல்லாம் இங்கே எங்கே போகிறோம்? ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ். பின்பக்கம், பின்பக்கம், இந்த பக்கம் என்ன என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நானே இன்றைக்கி தான் வந்து சுற்றி பார்க்குறேன். யூனிவர்சிட்டி இப்போ நான் தேர்ட் இயருக்கு கால் வச்சுட்டேன். நான் யூனிவர்சிட்டி சுற்றி பார்க்கல, அதை தான் நான் சுற்றி பார்க்கணும் ஒன்று. சரியா, புரோட்டை எதால் போகுது? பொரியல் சேவை பொறி. சார், அந்த இடம் செம்மையாகுது அப்பா. நீங்கள் ஒரு ஃபோட்டோ நடிச்சுக்கிட்டா
அட்டடா இதான் அந்த பிளேஸ். சொன்ன இதா இதெல்லாம் பீட்டி போட்டிடுறாங்க பொரியல் செய்தி. ஆ ரைட் 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 ரைட், இதால் போனால் அப்படியே சுற்றிட்டு எந்த இதுக்கு போயிடும், எதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும், இதால் தான் பிள்ளைங்க வந்துட்டு வந்துட்டு போகணும். இதுதான் பொறியியல் சேவை பகுதி, இன்ஜினியரிங் சர்வீஸ் யூனிட். இது தான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஸோ இப்படி தான் இருக்கும் ஆர்ட்ஸ். சரி, இப்போ வந்து யூ ஸ்கூல் படிக்கிறவங்க அல்லாட்டி ஜஃப்னா யூனிவர்சிட்டி கிடைச்சவங்க ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி பார்க்கணும்னு சொன்னால் இது தான் நீங்கள் படிக்க வேண்டிய படிக்க போகிற இடம், நல்லா பாருங்கள். சரியா? ஓகே, இது தான் நீங்கள் படிக்க போகிற இடம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இது தான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஜஃப்னாட அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் இப்போ தான் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். சரியா? அண்டு இதெல்லாம் வந்து நான் ஏன் வீடியோ பண்ணி உங்களுக்கு காட்டுன்னு சொன்னால், நான் ஏலெவல் படிக்கும்போது யூனிவர்சிட்டியை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து தேடி தேடி பார்த்தேன். பட் ஒழுங்காக வந்து யாருமே ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி ஒழுங்கான வ்ளாக் ஒன்று போட்டு இருக்கவே இல்லை. சரியா? ஒரு ஒழுங்கான ஒரு வ்ளாக் வீடியோ, யூனிவர்சிட்டின்னா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், இப்படி இப்படி விஷயங்கள் இருக்குது, எப்படி வந்து பாடங்கள் நடக்கும், எப்படி வந்து லெக்சர்ஸ் நடக்கும், அண்டு எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும், இதை வச்சு பார்க்கலாங்கண்ணா. ஸோ கேஸ், நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நோட் பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ இங்கே வச்சுக்கிற இந்த பொருட்களெல்லாம் வந்து ஒரு ஒரு முக்கியமான பொருட்கள் வைக்கும். சரியா? நான் வந்து காட்டுறேன் என்னான்னு. இங்கே பாருங்கள், இது திருமங்கலாய் திருகோணமலை பகுதியில் கிடைத்த செங்கட்டிகள். சரியா? அதே மாதிரி இது ஃபுல்லாக லைனுக்கு அப்படியே வச்சுக்கிறாங்க. இது திருவையாற்றில் கிளிநொச்சி கிடைத்த 13ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த தமிழ் வணிகக் குழுவின் சாசனம். பார்த்தீங்களா? இது தான் சாசனம், இந்த சோக் பண்ணி எழுதி வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி இது சாவச்சியில் எடுத்த கழிப்பினம் என்னமோ போட்டிக்குது. இதே மாதிரி இது வயிறு நந்திச்சிலை, இந்த இதிலெல்லாம் இங்கே வச்சுக்கிறாங்க. இது ஒரு கலைப்பீடம் என்றதால் கலையோடு சம்மந்தப்பட்ட சிலைகள் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. பாருங்கள் இதில் இங்கே அந்த அது அந்த அவங்ககிட்ட பாருங்கள், அந்த அதில் ஒரு இது ஒன்று வச்சுக்கிறாங்க, ஏர் அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த உழவு உழவு அடிக்கிறதுக்கு, அது அது வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அருங்காட்சியம் என்றதால் இது வந்து இங்கே வச்சுக்கிறாங்களாக்கும். இதுதான் அங்கே போட்டிக்குது, இங்கே அதால் தான் வந்தோம். அருங்காட்சியாலே இந்த தொல்பொருள் அருங்காட்சியம் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் அந்த இருக்கு. இது அங்கிட்டு அப்படி லைனுக்கு வந்து அடிக்க வச்சுக்கிறாங்க. ஓகேயா? ஸோ நம்ம வந்து அங்கிட்ட போய்த்து வெளியிருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, யாரும் வர. இது வந்து புதுசாக கோயில் கட்டுறாங்க. இது யூனிவர்சிட்டிக்கு உள்ளுக்கு இப்போ தான் வந்து வந்துடுறாங்க. நினைக்கிறேன் அப்படியே எங்க இருந்து சரியா அந்த யூனிவர்சிட்டி சென்டர்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. பாருங்கெல்லாம் இது கிட்டலாம் ஃபுல்லா மரம். இது நடுவில் இது வந்து செப்பொங்குத்தமிழ் பிரகடனம். இது தான் கேன்டீன். இது கேன்டீன் சொல்லலாம். அது இதில் தாண்டி ஸ்டூடெண்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு தான் இது. இதில் பைஸ்ல பாட்டிட்டு இதெல்லாம் வந்து நான் சுற்றுக்காங்க. இதுதான் உள்ளுக்கு உள்ள தண்டு
இது பேங்க் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து ஒரு பேங்க் ஒன்றும் பேங்க் தான் ஒரு கேன்டீன் இதெல்லாம் போகிறது. இதுதான் கேன்டீன். நான் வந்து கேன்டீன் வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன். அண்ட் இது வந்து காம்ப்ளெக்ஸ். இதுதான் இது உள்ள வைக்கும். இது அப்படி போனால் அது வந்து கேன்டீன். அப்படி இடம் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து யூடியூப்பில் அப்படியே சுற்றி காட்டுறேன். எப்படி இருக்குது என் யூனிவர்சிட்டி? நல்லா இருக்குதா? ஸோ இதெல்லாம் அப்படியே மரங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. செம்ம பிளேஸு, அழகான இடம். சரி இங்கிட்டு போனால் அப்படியே வெளியே போகலாம். ஆலமரத்துக்கிட்டலாம் ஆள் கேட்குது. இல்லை நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுவேன். ஆலமரத்தை ஆலமரத்துக்கிட்ட ஆள் இது. ஸோ நம்ம வந்து அப்படியே திருப்பிட்டு நேரத்துக்கு தண்ணி விட்டோம். இதில் வந்து அங்கேயிரு தானே, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பில்டிங். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. அதில் சேர் பொன்னம்பலம் இரமநாதன் அவருடைய சிலை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அப்படியே அதில் அப்படி அது மெயின் என்ட்ரன்ஸு. சரியா, அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் நான் அதால் தான் அந்த பைசிக்கிள் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே வந்து சொன்னால் அங்கிட்டு பக்கம் வந்து ஆர்ட் ஃபேக்கல்ட்டி. அப்படியே போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இங்கே கோயில் இது கோயிலுக்கு அப்படி கோயிலால் இருந்து அங்கிட்டு போனோம்னு சொன்னால் நம்மளுக்கு கேன்டீன் வரும். கேன்டீன் அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த அது வரும். சரியா, இது வந்து லைப்ரரி. இங்கே வந்து லைப்ரரி. நான் அங்கிட்டு வந்து வேண்டாம், லைப்ரரியாக அங்கிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எனக்கு தனியாக வந்து விலக் பண்ணிட்டிருக்கிறேன், யாரும் இல்லை. அது வந்து வேறு லெவல் ஃபீலிங் ஆகிடுது. அங்கிட்டு பக்கம் இந்த ஏரியா வந்து இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மரண்டு. ஸோ நான் மிச்சதை வந்து இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து கோலம் போகிறோம். ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. நான் போனதே இல்லை, ஆனால் போகணும்னு மிச்ச நாள் ஆசை. நான் போவோம் அந்த வேலை. சரியா, இதோட வந்து நான் இன்றைக்கு உள்ள லொக்கை நான் முடிச்சுட்டு மிச்சத்தை வந்து இன்னொரு நாளையில் கண்டினியூ பண்ணுறேன். சரியா, ஓகே, பாய் கைஸ். லவ் யூ ஸோ மச். சரியா பாப்பா, நம்ம வந்து இப்போ நேராக எங்கே போகிறோன்னு சொன்னால் ரூம் போகும். லெவிங் சீட்டு சாப்பிட்டு அப்படியே நம்ம ரூம் போகும்.